இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய ஈவன் செமஸ்டர் தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் செம தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா செமஸ்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கிறதா வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்லலை. பட் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கும் ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னாக்கா வந்து இப்போ அண்ண
என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா போன செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அப்படி நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி தான், அதாவது இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் நடைமுறையில் தான் வந்து அவங்களும் எக்ஸாம் எழுதினாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரை வந்து அமுச்சு விட்ருவாங்க. அந்த கொஷினை பார்த்து அவங்க ஆன்சர்லாம் வந்து ஒரு ஷீட்டில் எழுதி வந்து எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். இவ்வளோதான் வந்து ப்ராசஸே வந்து. ஸோ அப்படி எழுதுனவங்க எல்லாருமே வந்து ஆல் பாஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து எந்த ஒரு அறிவுமே வந்து வரல. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த மாதிரி ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சாங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அரியருங்கிற ஒரு கவலையே வந்து கவலைப்பட தேவை கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சாக்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்குது அப்படின்னா பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து அதுவும் வந்து எனக்கும் வந்து இப்போ ஏற்கனவே வந்து அதாவது சந்தியாங்கிற ஒரு பொண்ணு வந்து இந்த அரிதாம வச்சு ஸோ அதனால் வந்து சூசைட் பண்ணி அவ்வளோ விஷயங்களை வந்து கடந்து இப்போ நம்ம இருக்கோம். இப்போ வந்து சந்தியாங்கிற பொண்ணு வந்து நம்ம கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி நடைமுறையை வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னாக்கா நாளைக்கு சந்தியா இறந்த இடத்துல வந்து இன்னொரு மாணவன் வந்து இறக்கிறதுக்கு வந்து நேரிடும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனில் தான் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து வச்சாக்க யாரும் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் டிப்ரெஷனுக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து ஆளாக வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஓப்பன் புக் எக்ஸாம்ங்கிறது இந்த மாதிரி நடைமுறை தான் வந்து நீங்களே வந்து கொஸ்டின் அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க போன டைம் வந்து எக்ஸாம் எழுதினவங்க எல்லாமே. அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரதுனால வந்து இந்த அரியர் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃபிலேட்டட் காலேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. யாரும் வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. வெயிட் பண்ணுங்கள். அண்டு கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவருடைய பக்கத்துடைய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் வந்து மறக்காத ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள் லஷப் கார்த்தி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.